வணக்கம். 2022-23 அகாடமிக்கிலிருந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நியூ மெத்தடை பற்றி போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கை கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கட்டாயமாக இப்போ பார்க்க போகிற 7 டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றதை பற்றி நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆன்லைன் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே ஆன்லைனில் மூலயமா வாங்கின கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். யார்கிட்டையாவது பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு இருந்துச்சுன்னா அதை இசேவை மையத்தில் கொடுத்து புதுசாக ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. செகண்டு, ஆன்லைன் இன்கம் சர்டிஃபிகேட். தேர்டு, 10th and 12th மார்க் ஷீட்ஸ். ஃபோர்த்து, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஃபிஃப்த்து, பேங்க் அக்கௌண்ட். இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ணுற அந்த அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவாக இருக்கான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் ஒரு கிரெடிட் அண்ட் ஒரு டெபிட் நடந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதாவது நீங்களே அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபாயை கிரெடிட் பண்ணிவிட்டு அந்த 100 ரூபாயை நீங்கள் டெபிட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து லைவில் இருக்குன்றத ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரை உங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்டர் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து, ஆதார். ஆதார் கார்டில் இருக்கிற உங்கள் நேமும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்கான்றத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது தப்பாக இருக்குது, உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற உங்கள் நேமுக்கும் ஆதார் கார்டில் இருக்கிற உங்கள் நேமுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நேமை உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். செவன்த்து, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.